எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது நல்லா வந்து விரும்பி சாப்பிட்டு போவோம், வாங்கிட்டு போயிடுவோம். பேர் என்னன்னு? என் பேர் ராஜேந்திரன். நான் 2 வருஷமாக கடை வச்சுருக்கேன். சாலை உரமாக வச்சு நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உணவு நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லாமே உணவுல வந்து சிக்கன், மீன், பீஃப் கடை எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சாலை உரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இதுதான் எங்களுக்கு தொழில். நீங்கள் அனைவரும் வந்து ஒருக்கா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கிழங்கு ரொட்டி, ஆமாம், எங்களுக்கு கிழங்கு ரொட்டி தான் ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தினமும் கிழங்கு ரொட்டி போடுவோம். நான் நிறைய சிறு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுங்கிருந்து எல்லாமே வாங்கி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, கோஸு, மல்லி இலை, சீரகம், பெருஞ்சீரகம், இது அனைத்தும் சேர்த்து பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 12 மணிக்குள்ளே வந்தால் சாப்பிட்றலாம், சாப்பிட்லாம். நைட்டு இல்லை, காலையிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே ரெடி பண்ணி போட்டுருவோம். அதுக்கு முன்னாடியே போட மாட்டோம். 12 மணிலேருந்து ரெடி பண்ணிடுவோம். அது 9 மணி வரைக்கும் இருக்கும். 9 மணி வரைக்கும் இருக்கும். 4 மணிக்கு 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வரலாமா? ஆ, வரலாம். 12 மணி 4 மணி 9 மணி வரைக்கும் இருக்கும். கூத்தியார் குண்டு, ஆஸ்திரம்பட்டி ரோடு, மெயின் பைபாஸ். ஓகே, எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? 10 ரூபாய்க்கு விற்கிறேன் ஒரு பீஸ். 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். இது எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க? ரெண்டு வருஷமாக இருக்குது. 2 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் கடை. சின்ன பிள்ளைங்களாம் நிறைய வருவாங்க? ஆமாம், சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் வருவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர், பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, வயசு இங்கிட்டு காலேஜ் போகிறவங்க எல்லாமே அனைவரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அருமையாக நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த அன்னை கூட பேசணும். பட் ஆனால் வர்றவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்கிறத பார்த்தா எனக்குமே வந்து ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்க இருக்க வந்து ஆசை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு வந்து பார்க்கும்போது மழை கிளைமேட்டாக இருக்குது. இன்னும் மழை பேஞ்சிச்சுனா கூட நல்லாயிருக்கும். இந்த டயத்தில் அது வந்து சுட சுட சாப்பிடும்போது அந்த கல்லில் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட ஒரு மல்லி, அதோட அந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், வேறு என்ன ஒரு சேர்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வேறு லெவலாக இருந்துச்சு பார்க்கும்போது. கிளாஸாக அப்படியே நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துடலாம். அண்ணே, நமக்கு ஒன்று கொடுத்துருங்கண்ணே, சாப்பிடுங்க. சும்மா கையிலே கொடுத்துருங்கண்ணே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா வா வா, சூப்பர் ஸ்டஃப்டாக இருக்குது எல்லா பக்கமும். சார் மாறாக இருக்குது மழைக்கு ஏற்றாப்புல. மழை இந்த டயத்தில் ஏன் இன்னும் பெய்யலை அப்படின்னு தான் வந்து எனக்கு தெரில. ரொம்ப நேரம் மூடியே தான் இருக்குது. இந்த சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு வந்து மழை கண்டிப்பாக பேஞ்சிருந்துச்சுன்னா நான்லாம் வந்து 4-5 கூட உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்குது, லெவலாக வேறு லெவலாக இருக்குது. மேக்ஸிமம் அந்த உள்ளே உள்ள அந்த ஸ்டஃப் வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அப்படியே வந்து இன்ஜெக்ட் ஆகுது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. மற்றபடிக்கு ஸ்மோக்கினஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த ட்ரைனஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல் காம்போவாக இருக்குது நமக்கு சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் போயிட்டு போயிடலாம். சாரு மாறா இருக்கும். இங்கே வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிட்டு போவோம், வாங்கிட்டும் போயிடுவோம். நல்லா இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து எக்ஸாக்டாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து பேசுகிறதா சாப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு. பார்த்தோன்னே அந்த எஸ்டி சூர்யா சொல்லுவாங்கல்ல, வந்தால் சுட்டான் போனானா அந்த டேலாக் கூட எனக்கு ஒழுங்காக தெரில. அந்த மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. கிளாஸாக ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் பார்சல்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம், ஏன்னா வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டேன். என் வீட்டில் இருக்கவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ண வச்சுருந்தாங்க, பார்சல் வாங்கியிருக்கேன். அதோட வந்து நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் லவர்ஸ்க்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒரு வேறு மாதிரி, நம்ம ஒரு வேறு ஊருக்கு போய் நம்ம அதாவது ஒரு நார்த் சைடு சாப்பிட்ற மாதிரியோ அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக. அதே மாதிரி எனக்கு வந்து உறப்பு, கிறிஸ்பினஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஜாவாக நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இந்த இடத்த வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பிளாக் கேப்ஸ்.